Friends, welcome to LM Techs Technical and Technologies. In this video, Excel irukka insert tab pathi dhaan paakaporam. So, anga friends video kla pogalam. So, insert tab la irukka charts abindra group pathi dhaan paakaporam. So, inge pathinga abindra namakku vande charts sila types vande namakku enga koduthirukanga. So, column abindrathu, then line, pie, bar, then area, appo scatter and other charts la namakku sila koduthirukanga. Okayla. So, other la paatha abindra so stock, then surface, donut, bubble, rider அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துலேயே பார்க்கணும் அப்படின்னா ஆல் சார்ட் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே எல்லாமே டிஸ்பிளே ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ எது வேணுமோ பர்டிகுலராக கிளிக் பண்ணி இங்கே நம்ம டிசைன்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இங்கே ஒரு டேட்டாஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எம்ப்ளாயீஸோட நேம்ஸ் எதாவது இருக்குது, தென் வந்து அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டார்கெட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம இங்கே வந்து ஒரு டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நம்ம சார்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளோட டேட்டாஸை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் 6 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 6 பீப்புள்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் சார்ட்டில் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் காலம் அப்படின்ற டைப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எனக்கு எத்தனை டைப்ஸ் இருக்கோ எனக்கு அத்தனையுமே இங்கே ஷோ ஆகுது ஓகேங்களா. ஸோ காலமில் பார்த்தோன்னா 2Dயில் இருக்குது, 3Dயில் இருக்குது, சிலிண்டர்ஸ் டைப்பில் இருக்குது, கோன் டைப்பில் இருக்குது, தென் பிரமிட் டைப்பில் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டைப் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல ஷோ இருக்குது. ஸோ நான் டேபிள் லைட்டாக தள்ளி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளோட டேட்டாவும் தெரியணும், என்னோட சார்ட்டும் தெரியணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0s வந்து 100 வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுவே எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒய் சீரீஸை அதுவே ஜென்ரேட் பண்ணிச்சு. தென் கீழே பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அருண், கவின், தென் வந்து என்னென்ன எம்ப்ளாயீஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு தனித்தனியாக எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மொத்தம் 4 டார்கெட்ஸ் இருக்குங்களா. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 4 டார்கெட்க்கு ஏற்ற மாதிரி இவங்களே கலர் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சார்ட் அப்படின்றத இன்சர்ட் பண்ணோடனே நமக்கு 3 டேப்ஸ் நியூவாக ஓப்பன் ஆகிருக்கு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டிசைன் அப்படின்றது, தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ லேஅவுட் அப்படின்றது, ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட் அப்படின்றது. ஸோ ஃபார்மேட்டை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிசைன் டேப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து இந்த டேப் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாட் டைப்பில் நான் ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னா இதை நான் சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டைப்பில் நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா டைப்ஸும் எனக்கு இந்த இடத்துல ஷோ இருக்குது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு லைன் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ லைனில் உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆகுது ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம்னா சேவஸ் டெம்ப்ளேட் அப்படின்றது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா இது நமக்கு ஒரு இமேஜ் மாதிரி நமக்கு சேவ் ஆகிடும் ஓகேங்களா. அது எப்போ வேணுமோ நம்ம இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டைப் அப்படின்ற குரூப்பில் இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேட்டா அப்படின்ற குரூப். ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்விட்ச் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ ரோஸ்னால் பார்த்தோம்னா நமக்கு கீழே இருக்க ஹரிசானில் தான் நம்ம ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த நம்பர்ஸை தான் நம்ம காலம்ஸும் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதை ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு டேட்டா பார்த்தோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ் எனக்கு இங்கே வந்துட்டாங்க. ஸோ கீழே இருந்ததுலாம் எனக்கு வந்து ரோஸாக போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ செலக்ட் டேட்டா அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னா நம்ம என்டையர் இதையுமே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்கள மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் இப்போ யாராவது வந்து பார்த்தோம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ டார்கெட் 4 அப்படின்றது ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த இடத்துலேருந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஸ்விட்ச் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நமக்கு இந்த இடத்துலையும் இருக்குது ஓகேங்களா. ஸோ பர்டிகுலராக 4th லாஸ்ட்டாக இருக்க ஒரு எம்ப்ளாயி மட்டும் நான் வந்து இப்போ எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா நான் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ ரிமூவ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். தென் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா அப்படின்ற குரூப்பில் இருக்கிறது. தென் அடுத்து பார்த்தோம்னா சார்ட் லேஅவுட்ஸில் இருக்கிறது. ஸோ சார்ட் லேஅவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன டைப் சூஸ் பண்ணமோ அதுக்கு ரிலேட்டடான டிசைன்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல சூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ஃபார்மேட்ஸ் நமக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டோட ஸ்டைல் அப்படின்றது. ஸோ பாருங்கள் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில கேட்டகரிஸ் நமக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து ஒரு சாலிட் எஃபெக்டோட, ஒரு வந்து 3D எஃபெக்டோட, தென் வந்து ஷேப்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று எனக்கு வேரியண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வித் கலரோடு நமக்கு அப்ளை ஆகும். பாருங்கள் நான் லேவெண்டர் பர்பிள் அப்படின்ற கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹையாக இருக்கிறதுலாம் ரொம்பவே டார்க்காக இருக்குது. ஸோ லோவாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது. தென் வந்து யாரெல்லாம் கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷேடு லைட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரே கலரில் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த ஷேட் எஃபெக்ட்ஸ் நமக்கு தந்திருக்காங்க. தென் மூவ் சார்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த சார்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேட்டாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஓகேங்களா. டேட்டாக்கு பக்கத்துலயே இருக்கு. இதுவே பார்த்தோம் அப்படினா வேற எங்கயாவது நீங்க மூவ் பண்ணனும் இல்ல நியூ ஷீட்டாவே ஜெனரேட் பண்ணனும் அப்படினா நியூ ஷீட் அப்படினு கொடுத்துட்டு ஷார்ட்ன்ற நேம்ல இருக்கட்டும் ஓகேன்னு மட்டும் தாங்கலாம். சோ பாத்தீங்க அப்படினா என்டையர் ஷீட்லயே இது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ சார்ட் 1 அப்படின்ற ஷீட் நமக்கு இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு. சோ இப்ப ஷீட் 1க்கு போனீங்கன்னா அந்த டேட்டா நமக்கு இருக்காது. அகைன் பழையபடி நம்மளோட ஷீட்டுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா சோ ஆப்ஜெக்ட் இன் அப்படினு கொடுத்துட்டு ஷீட் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது ஷீட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படி நினைச்சீங்கன்னா அந்த ஷீட்டை நீங்க சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படினு கொடுத்துருங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்மளோட சார்ட்டை ஒரு சார்ட் அப்படின்ற மெயின் ஷீட்டாவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்ல எந்த ஷீட் வேணுமோ அதுல நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் फ्रेंड्स டிசைன் அப்படின்ற டாப்ல இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம்னா சோ லேஅவுட்ஸ் அப்படின்றது. சோ பாருங்க நம்ம கிட்ட சார்ட் இருக்குங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறது கரண்ட் செலக்ஷன் அப்படின்றது. இப்ப பார்க்க போறது சார்ட்டோட பார்ட்ஸ். ஓகேங்களா? சோ நம்மளோட பாடி பார்ட்ஸ் எப்படி வந்து நம்ம சொல்றோமோ அதே மாதிரி சார்ட்ஸ்க்கு சில பார்ட்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா அப்படினா சார்ட் ஏரியா அப்படின்றது. சோ இததான் பார்த்தா அப்படினா சார்ட் ஏரியா அப்படினு சொல்வோம். தென் அடுத்து பார்த்தோம்னா சார்ட்டோட டைட்டில். சோ சார்ட்க்கு என்ன டைட்டில் தரணும் அப்படினா நம்ம இந்த இடத்துல தந்துக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படினா சோ வந்து இப்ப டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு நேம் நான் தந்துறேன். சோ டீடைல்ஸ் அப்படினு கொடுத்துட்டு தென் அடுத்து பார்த்தா அப்படினா ஹை லோ லைன்ஸ் அப்படின்றது. சோ இங்க பாருங்க சோ இதுல இருக்கதே இது வந்து ரொம்ப லோவா இருக்க லைன்ஸ்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த லோ லைன் நமக்கு இந்த இடத்துல சூஸ் ஆயிருக்கு. தென் அடுத்து பார்த்தா அப்படின்னா ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சிஸ் அப்படின்றது. சோ கீழே இருக்கிறது தான் நம்ம ரோன்னு சொல்லுவோம். இது ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த லைன் நமக்கு இந்த இடத்துல சூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு சார்ட்டோட பார்ட்ஸ் தெரியல அப்படின்னா இங்க கிளிக் பண்ணி நம்ம மூவ் ஆயிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஹரிசாண்டல் கேட்டகரி ஆக்சிஸ் அப்படின்றது. சோ இது வந்து என்ன ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயிஸோட நேம் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நேம் அப்படின்னு எடுத்து இந்த இடத்துல நான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹரிசாண்டல் லைனோட கேட்டகரி நேம் தான் எனக்கு இது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெஜெண்ட் அப்படின்றது. ஸோ இங்கே பாருங்க ஸோ டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, 4 அப்படின்றது தான் லெஜெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியாவை எனக்கு சூஸ் பண்ணி காமிச்சிருக்கு. தென் அடுத்து பார்த்தோம்னா ப்ளோட் ஏரியா அப்படின்றது. ஸோ இந்த செட் ஆஃப் டிசைன்ஸ் நமக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ளோட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகல் ஆக்சிஸ் அப்படின்றது. ஸோ வெர்டிகல் ஆக்சிஸ் அப்படின்னா காலம்ஸ் வைஸ் இருக்குது. இங்கே நமக்கு காலம்ஸ் என்ன இருக்குது? 0 to 120 வரை இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகல் ஆக்சிஸ் மேஜர் கிரிட் லைன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நமக்கு இங்கே பார்த்தோன்னா பாயிண்ட்ஸ் வந்து 20, 40, 60 அதாவது 20 வேரியண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஜாயிண்ட் ஆகிறதான் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகல் ஆக்சிஸ் மேஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகல் ஆக்சஸோட டைட்டில். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கு? ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹரிசாண்டல் சைடுக்கு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா பாயிண்ட்ஸையும் கொடுத்துக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீரீஸ் 1. ஸோ சீரீஸ் 1 கிளிக் பண்ணா சீரீஸ் 1ஓட வேல்யூஸ் மட்டும் எனக்கு சூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாலையும் நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா சீரீஸ் 2 அப்படின்றது. ஸோ சீரீஸ் 2லையும் நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். தென் அடுத்து பார்த்தோம்னா சீரீஸ் 3 அப்படின்றது. ஸோ சீரீஸ் 3 இங்கேயும் எனக்கு ஷோ ஆகும். எனக்கு இந்த என்னோட சார்ட்லேயும் என்னோட வேல்யூஸ் ஷோ ஆகும். தென் அடுத்து பார்த்தோம்னா சீரீஸ் 4 அப்படின்றது. ஸோ 4 பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சார்ட்டோட பார்ட்ஸ் ஆஃப் தி பார்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி. தென் அடுத்து பார்த்தோம்னா ஃபார்மேட் செலெக்ஷன் அப்படின்றது. ஸோ இப்போ கலர் நம்ம ஏதாவது மாற்றணும் இல்லை செகண்டரி கலர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம்னா ரீசெட் டு மேட்ச் ஸ்டைல் அப்படின்னு. ஸோ இதோட ஸ்டைல்ஸ் ஏதாவது நமக்கு மேட்ச் ஆனதுன்னா நமக்கு இதாகிடும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்சர்ட் அப்படின்றது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணணும் இல்லை பிக்சர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த குரூப்பில் போய் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இமேஜை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இமேஜ் இன்சர்ட் ஆனதுமே இமேஜுக்கான ஃபார்மேட் டேப் நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இல்லை ஏதாவது ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ லேஅவுட்டில் ஷேப்ஸ் அப்படின்றது. இப்போ நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக ஷேப் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஷேப் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஒரு ஷேப் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான வந்து பார்த்தோம்னா எனக்கு ஃபார்மேட் அப்படின்ற டேப் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணுமா இல்லை பேக்கில் வேணுமா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்ளேவும் பண்ணிக்கலாம். தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு சார்ட்டில் இருக்க லேஅவுட்டில் இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்மளோட சார்ட் ஏரியாவில் நம்ம ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் தான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ majority அப்படிங்கற ஒரு கண்டென்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்க அத சூஸும் பண்ணி டைப்பும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா then அடுத்து பார்த்தோம் அப்படினா labels அப்படிங்கிறது ஓகேங்களா சோ வந்து charts எப்படி parts பார்த்தோமோ அந்த மாதிரி அந்த parts-ஐ எப்படி எல்லாம் edit பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த options so first one பார்த்தா அப்படினா chart ஓட title so இங்க பாருங்க chart title-ஐ click பண்ணனே எனக்கு மூணு option default-ஆ show ஆகுது ஒன்னு பார்த்தா அப்படினா default one select ஆயிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா above chart அப்படிங்கிறது சோ இந்த டைட்டில் எனக்கு default எங்க show ஆகுது அப்படினா chartக்கு மேல அதாவது above chart அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு enable இருக்கு then உங்களுக்கு chartோட டைட்டிலே வேணா அப்படினா none அப்படினு கொடுத்துடலாம் ஓகேங்களா இல்ல chartோட டைட்டில் பார்த்தா அப்படினா எனக்கு வந்து இந்த லைன்ஸ்க்கு மேல வரணும் overlay ஆகணும் அப்படிங்கும்போது நீங்க இந்த செகண்ட் ஆப்ஷனை choose பண்ணிக்கலாம் சோ இப்ப chartோட டைட்டில் நம்ம default-ஆ வச்சுக்கலாம் then அடுத்து பார்த்தா அப்படினா axis titles அப்படிங்கிறது சோ இப்ப நமக்கிட்ட ரெண்டு axis இருக்கு ஒன்னு பார்த்தா அப்படினா சோ x axis அதாவது horizontal line இருக்கு இன்னொன்னு y axis vertical lineல இருக்கு ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து horizontal பார்த்தலாம் சோ டிஃபால்ட்டா நமக்கு ஷோ ஆகுது வேண்டாம் அப்படினா நம்ம none அப்படினு கொடுத்துடலாம் ஓகேங்களா then அடுத்து பார்த்தா அப்படினா axisல vertical அப்படிங்கிறது சோ verticalல பார்த்தா அப்படினா எனக்கு மொத்தம் ஒரு 4 types இருக்கு சோ எனக்கு டைட்டிலே வேண்டாம் அப்படிங்கிறது then அடுத்து பார்த்தா அப்படினா rotated title so இப்ப நமக்கு இது எப்படி இருக்கு அப்படினு பார்த்தனா சோ கீழ இருந்து எனக்கு மேல இருக்கு then அடுத்து பார்த்தா அப்படினா vertical text அப்படிங்கிறது சோ பாத்தீங்கன்னா எனக்கு டவுன்ல இருந்து அப்ல இருந்தது ஓகேங்களா சோ அது படிக்கும்போது எனக்கு படிக்க கஷ்டமா இருந்தது இதுவே பார்த்தா அப்படினா up to down கொடுத்தேனே எனக்கு வந்து நான் என்ன ஹெட்டிங் கொடுத்தேனோ அது எனக்கு இப்ப தெளிவா தெரியுது ஓகேங்களா then அடுத்த டைப் பார்த்தா அப்படினா so horizontal title அப்படிங்கிறது எனக்கு இப்படி horizontally வரும் எனக்கு vertically ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்மளால நாலு விதமா இந்த இடத்துல நம்மளால டைட்டிலை செட் பண்ணிக்க முடியும் then அடுத்து பார்த்தா அப்படினா so legend அப்படிங்கிறது so legend-ஐ click பண்ணிட்டு so எனக்கு legends வேண்டாம் அப்படினா நம்ம none அப்படினு கொடுத்துடலாம் then அடுத்த டைப் பார்த்தா அப்படினா show legend at top அப்படிங்கிறது so எனக்கு இந்த இடத்துல என்னோட legends எனக்கு show ஆகும் then அடுத்து பார்த்தா அப்படினா show legend at எனக்கு left side அப்படிது சோ நான் click பண்ணனே எனக்கு அது left sideல மூவ் ஆயிடும் ஓகேங்களா then அடுத்து பார்த்தா அப்படினா show legend at bottom அப்படிங்கிறது எனக்கு கீழ bottomல show ஆகும் then அடுத்து பார்த்தோம்னா overlay legend at right அப்படிங்கிறது சோ overlay அப்படினா இந்த லைன்ஸா இருக்கு பாத்தீங்களா அதுதே நம்ம overlay அப்படினு சொல்வோம் இந்த இடத்துல எனக்கு rightல show ஆகுது then அடுத்து பார்த்தோம்னா overlay legend at left அப்படிங்கிறது சோ overlayக்கு left sideல எனக்கு show ஆகும் சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா டிஃபால்ட்டா ரைட் சைடுல இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் then அடுத்து பார்த்தோம்னா data labels அப்படிங்கிறது சோ சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் மார்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படினா இந்த data labels அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம் சோ none அப்படினா நம்ம உத்து பார்த்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுவே வந்து நீங்க சென்டர்னு கிளிக் பண்ணீங்கனா என்னென்ன ரேஞ்ச்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்ஸ் சென்டர்ல நமக்கு ஷோ ஆகும் then அடுத்து பார்த்தோம்னா so leftனா left sideல எனக்கு ஷோ ஆகும் then வந்து rightனா அந்த புள்ளி அந்த values எனக்கு right sideல ஷோ ஆகும் சோ இதுவே பார்த்தோம்னா aboveனா அந்த பாயிண்ட்ஸ்க்கு மேல ஷோ ஆகும் so below அப்படினா அந்த பாயிண்ட்ஸ்க்கு downல ஷோ ஆகும் ஓகேங்களா சோ இதுதான் फ्रेंड्स data labels அப்படிங்கிறது then அடுத்து பார்த்தோம் அப்படினா data table அப்படிங்கிறது ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படினா show data table அப்படிங்கறத கிளிக் பண்றேன் சோ எனக்கு வந்து இந்த chartக்கு அப்படியே கீழ பார்த்தா அப்படினா ஒரு டேபிள் எனக்கு ஜெனரேட் ஆகும் ஓகேங்களா சோ இப்ப வந்து இத பார்த்து அனலைஸ் பண்ணிக்கிறது ஈஸி தான் பட் வந்து இத புரியல இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ற விதமா இருக்கணும் அப்படினா நீங்க data label என்ன பண்ணலாம் அப்படினா டேபிளை ஜெனரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ then அடுத்து பார்த்தோம்னா show data table with legend keys அப்படினு இருக்குங்களா சோ பார்த்தோம்னா படிக்கும்போது வந்து யார் இது இந்த என்ன கலர்ல இருக்கு நமக்கு தெரியாது ஓகேங்களா சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது சோ இவங்க தான் வந்து இந்த கலர்ல இருக்காங்க then target 2 அப்படின்றவங்க கொஞ்சம் பார்த்தா அப்படினா சோ diamond shapeல இருக்காங்க target 3 வந்து triangle shapeல இருக்காங்க target 4 வந்து ஒரு light கலர்ல இருக்காங்க அப்படிங்கறதை இந்த keys வச்சு நம்மளால இந்த இடத்துல observe பண்ணிக்க முடியும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இந்த data labels நமக்கு யூஸ் ஆகும் then அடுத்த group பார்த்தோம் அப்படினா axis அப்படிங்கிற group சோ இந்த axisல பார்த்தோம் அப்படினா சோ primary horizontal axis ன்னு இருக்கு then வந்து primary vertical ன்னு இருக்கு ஓகேங்களா சோ same primary horizontal பார்த்தலாம் சோ வந்து இந்த data tableல நாம என்ன பண்ணிரலாம் அப்படினா none அப்படினு கொடுத்துறலாம் இப்போ பார்த்தோம் அப்படினா show left to right axis ன்னு இருக்குங்க சோ அத கிளிக் பண்ணனே எனக்கு வந்து கீழ show ஆகுது then அடுத்து பார்த்தோம் அப்படினா show axis without label அப்படிங்கிறது சோ எனக்கு axis show ஆகும் ஆனா வந்து கீழ பார்த்தோம்னா லேபிளே நமக்கு இருக்காது then வந்து right to left அப்படிங்கறத கிளிக் பண்ணா எனக்கு வந்து axis எனக்கு வந்து reverseல மாறிடும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வெச்சிக்கலாம் then அடுத்து பார்த்தோம்னா primary vertical axis அப்படிங்கிறது same show default axis னா எனக்கு default-ஆ show ஆகுது then அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா show axis in thousands னா so thousands range-ஐ ஏத்த மாதிரி நமக்கு show agum. Then adutha paatha appadina millions அப்படின்றது ஓகேங்களா. சோ இங்க இருக்க ரேஞ்ச் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இங்க டிஃபால்ட்டா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இங்க பாருங்க பில்லியன் லாங் ஸ்கேல் அப்படிን இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் அப்படினா நீங்க நன் அப்படினு கொடுத்துடலாம். சோ இப்ப நம்மளோட டேட்டா ஃபர்ஸ்ட் எப்படினதோ அந்த மாதிரி நாம செட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தா அப்படினா ப்ளாட் ஏரியா அப்படின்றது. சோ வேற ஒரு டிசைன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ டிசைன்ல போய்ட்டு சோ இந்த ஏரியா சூஸ் பண்ணிட்டு இப்ப லேஅவுட்க்கு போய்ட்டு சோ ப்ளாட் ஏரியா நம்ம நன் அப்படினு கொடுப்போம். சோ இப்ப பாருங்க இப்படி இருக்குங்களா. இதுதான் வந்து இந்த ஒரு ஒரு border shape இருக்கு பாத்தீங்களா. சோ அதாவது எக்ஸாக்ட்லி சோயாஸ் லெஜெண்டரி சார்ட் ஐட்டல் இதுக்குலாம் சரௌண்டிங் குள்ள பார்த்தா அப்படினா எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு லேயர் ஓபன் ஆகுது. சோ இத தான் பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து லெஜெண்டரி அப்படினு சொல்றோம். சோ இத தான் பார்த்தோம் அப்படினா நம்ம ப்ளாட் ஏரியான்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ டிஃபால்ட்டா அது நமக்கு ஷோவா தான் ஷோவும். உங்களுக்கு வேண்டாம் அப்படினா நீங்க அத நன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு இப்ப நார்மலா தெரியும் ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ அடுத்து பார்த்தோம்னா அனாலிசிஸ்ல இருக்குது. சோ ட்ரேட் லைன்ஸ்ல நம்ம இந்த லைன்ஸ்ல நமக்கு எப்படி வரணும், சோ டார்கெட் 1க்கு மட்டும் இருக்கணுமா இல்ல டார்கெட் 2க்கு மட்டும் இருக்கணுமா, ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணுமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ ட்ரேட்ல எப்படி இருக்கு, அப்ல இருக்கா டவுன் இருக்கான்றது, சோ அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா சோ லைன்ஸ். சோ லைன்ஸ் பார்த்தோம் அப்படினா எனக்கு வேண்டாம் அப்படினா நன்னு கொடுத்தலாம். இல்ல அப்ல வேணுமா இல்ல வந்து அந்த லைன்ஸ் எனக்கு வந்து டவுன்ல வேணுமா, ஹை டு லோ அப்படின்றதை நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா சோ எரர் பாக்ஸ் அப்படின்றது. சோ நம்ம வேல்யூஸ் எங்கெங்கலாம் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஐகான்ஸ் மாதிரி நமக்கு இந்த இடத்துல இதை மேக் பண்ணும். தென் அடுத்து பார்த்தோம்னா சார்ட்டோட நேம் அப்படின்றது. ஸோ சார்ட்க்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபையாக நேம் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சார்ட்க்கு இந்த இடத்துல நேம்ஸ் தந்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லே அவுட்டில் இருக்கிற டேப். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஸோ ஃபார்மேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட்டுக்கு என்ன இருக்கும், ஷேப்க்கு என்ன இருக்கும், ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட் டேப்பில் நமக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் அப்படின்றத ஒன்று கிளிக் பண்ணி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 டேப் ஓப்பன் ஆகும், டிசைன், லேஅவுட், ஃபார்மேட் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு சார்ட் வேணும் அப்படின்னா என்டையர் டேட்டாவையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் போய் இன்சர்ட்டில் என்ன சார்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள் ஸோ ஒரே ஒரு கேண்டிடேட்க்கு மட்டும் நான் வந்து சார்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட நீடோட பொறுத்து சார்ட்டோட டைப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்ட்டை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.